வணக்கம். வணக்கம். முக்கிய செய்திகள். பொது கணக்கு குழுவின் அறிக்கை தவறானவை என்று நிரூபிக்க தயாரா? காங்கிரசிற்கு பாஜக சவால். கர்நாடகாவில் 19 சுரங்கங்களின் பணிகள் நிறுத்தம், உச்சநீதிமன்றம் உத்தரவு. காஷ்மீரில் மீண்டும் வன்முறை, பிரிவினைவாத தலைவர் கைது செய்யப்பட்டதால் பதற்றம். ஏர் இந்திய விமானிகள் போராட்டம் தீவிரம், 4வது நாளாக போராட்டம் தொடர்வதால் பயணிகள் கடும் அவதி. விரிவான செய்திகள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து பொது கணக்கு குழுவின் வரைவு அறிக்கையில் உண்மை இல்லை என்று நிரூபிக்க தயாரா என்று பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹா, பொது கணக்கு குழுவின் வரைவு அறிக்கை அடிப்படை அற்றது என்று காங்கிரஸ், திமுக, பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகள் கூறியுள்ளதற்கு பதிலளித்து பேசினார். பொது கணக்கு குழு உறுப்பினர்கள் முதலில் அதன் நடைமுறை சட்டத்திட்டங்களை முழுமையாக தெரிந்து கொண்டபின் பேச வேண்டும் என்று அவர் கூறினார். ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இந்த விவகாரத்தை மூடி மறைக்குமாறு பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் ப. சிதம்பரத்திற்கு தவறான தகவல்களை ஆ. ராசா கொடுத்துள்ளதாக பொது கணக்கு குழு அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. அந்த வரைவு அறிக்கையில் உள்ள தகவல்கள் தவறானவை என்று கூறப்படுவதை பிரதமர் மன்மோகன் சிங், ப. சிதம்பரம் மற்றும் கபில் சிபல் ஆகியோர் நிரூபிக்க தயாரா என்று யஷ்வந்த் சின்ஹா கேள்வி எழுப்பியுள்ளார். சேலஞ்ச் தேதா ஹூ பிரதான மந்திரி கோ, சிதம்பரம் கோ, கபில் சிபல் கோ, ஆர் பூரி வவஸ்தா கோ ஜோ கல் பேட் கே இன்கோ கைட் கர ரஹே தே அப்னே மெம்பர்ஸ் கோ உன்கோ மே சுனௌதி தேதா ஹூ இஸ் மன்ச் சே கி இஸ் ரிப்போர்ட் மே அகர் ஏக் பி சீஸ் தத்வோ பர் ஆதாரித் நஹீ ஹை தோ மே உஸ்கோ பாயிண்ட் அவுட். மேலும் இந்த விவகாரத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அரசியல் ஆக்கிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் பொது கணக்கு குழு அளித்த அறிக்கை தற்போது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளால் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மக்களவைத் தலைவரும் பொது கணக்கு குழு தலைவரும் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று யஷ்வந்த் சின்ஹா கூறியுள்ளார். இங்கிலாந்து இளவரசர் வில்லியம்ஸ், அவரது காதலி கேத் மிடில்டன் திருமணம் நேற்று மிக கோலாகலமாக நடைபெற்றது. பிரிட்டன் இளவரசர் சார்லஸ், மறைந்த இளவரசி டயானா தம்பதியின் மூத்த மகன் இளவரசர் வில்லியம்ஸ் தனது நீண்ட நாள் தோழியும் காதலியுமான கதே மிடில்டனை கரம் பிடித்தார். திருமணத்திற்காக லண்டன் நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. லண்டனில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க வெஸ்ட் மினிஸ்டர் அபே தேவாலயத்தில் நடைபெற்ற இந்த திருமணத்தை ஜான் கெயில் என்ற பாத்திரியார் நடத்தி வைத்தார். மணமகன் சார்லஸ் அயர்லாந்து ராணுவ வீரர் உடையணிந்தும், மணமகள் மிடில்டன் பாரம்பரியமிக்க வெள்ளை நிற உடை அணிந்தும் திருமண உறுதியேற்பை வாசித்தனர். பின்னர் புதுமண தம்பதிகள் பக்கிங்ஹாம் அரண்மனையில் குடிபுகும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகள் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு தொலைக்காட்சி மற்றும் இணையதளங்களில் மட்டுமல்லாமல் நமது கேப்டன் டிவி தொலைக்காட்சியிலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த திருமண நிகழ்வை நேரடியாக 10 லட்சம் மக்களும், உலகம் முழுவதும் ஊடகங்கள் வாயிலாக 240 கோடி மக்களும் கண்டுகளித்தனர். இங்கிலாந்து அரச குடும்பத்தின் வரலாற்றில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கோலாகலமான திருமண விழா இது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் 19 சுரங்கங்களில் நடைபெற்று வரும் சுரங்கப் பணிகளுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கர்நாடகாவில் உள்ள சுரங்கங்களில் விதிமீறல்கள் நடைபெறுவதாக புகார் எழுந்தது.
அந்த மாநிலத்தில் சட்டவிரோதமாக சுரங்கப் பணிகள் நடைபெறுவதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றும் தொடரப்பட்டது. இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் மாநிலத்தில் நடைபெறும் சட்டவிரோத சுரங்கப் பணிகளை உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட மத்திய அதிகாரக்குழு விசாரணை நடத்தி 6 வார காலத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவித்திருந்தது. இதன்படி கடந்த 15ஆம் தேதி மத்திய அதிகாரக்குழு தாக்கல் செய்த அறிக்கையில் கர்நாடகாவில் பெல்லாரி மாவட்டத்தில் பெரிய அளவில் சட்டவிரோதமாக சுரங்கப் பணிகள் நடைபெறுவதாக தெரிவித்திருந்தது. நேற்று இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி கபாடியா தலைமையிலான பெஞ்ச் 19 சுரங்கங்களில் பணிகளை மேற்கொள்ளவும் இரும்பு தாதுக்களை எடுத்துச் செல்லவும் தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் சுரங்க விதிமுறைகளை மீறி செயல்படும் சுமார் 68 சுரங்கங்கள் தொடர்பாக விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். காஷ்மீர் மாநிலத்தில் பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த ஆண்டு நடந்த வன்முறை மற்றும் கலவர சம்பவங்களை தொடர்ந்து நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சுமார் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கொல்லப்பட்டனர். காஷ்மீர் மாநிலத்திற்கு சுயாட்சி அளிக்க வேண்டும் என்று கோரி போராட்டங்கள் அங்கு நடைபெற்று வந்தது. இந்த போராட்டங்கள் சற்று ஓய்ந்து அங்கு அமைதி திரும்பிய நிலையில் நேற்று முன்தினம் பிரிவினைவாத தலைவரான யாசின் மாலிக் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. ஆசிக் அகமது என்ற இளைஞரை சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதிகளில் ஆர்ப்பாட்டம் நடத்தியபோது யாசின் மாலிக் கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவரை விடுதலை செய்ய கோரி அவரது அமைப்பினர் நேற்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆசிக் அகமதுவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கோஷம் எழுப்பினர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பினர்களுக்கும் இடையே கலவரம் ஏற்பட்டது. அப்போது போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு படையினர் மீது கற்களை வீசி தாக்கியதால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் காஷ்மீர் மாநிலத்தில் மீண்டும் வன்முறை சம்பவங்கள் தலைதூக்கியுள்ளது. ஏர் இந்திய விமானிகளின் வேலைநிறுத்தம் இன்று 4வது நாளாக தொடர்ந்து நீடித்து வருவதால் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்திய நிறுவனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகள் மற்றும் ஊழலை எதிர்த்து ஏர் இந்திய விமானிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களை கடந்து 4வது நாளாக விமானிகளின் வேலைநிறுத்தம் காரணமாக வழக்கமாக இயக்கப்படும் 320 விமானங்களில் 50 விமானங்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. விமானிகள் உடனடியாக வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் தங்களது கோரிக்கையை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக விமானிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே டெல்லி உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி நேற்று மாலை 5 மணிக்குள் விமானிகள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று ஏர் இந்திய நிறுவனம் கெடுவிதித்திருந்தது. ஆனால் அதை ஏற்க மறுத்த விமானிகள் வேலைநிறுத்தத்தை கைவிடப் போவதில்லை என்றும் நீதிமன்றம் தங்களுக்கு தண்டனை வழங்கினால் சிறை செல்லவும் தயார் என்றும் விமானிகள் அறிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து ஏர் இந்திய நிர்வாகம் 9 விமானிகளை அதிரடியாக பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக குறித்த நேரத்தில் செல்ல வேண்டிய இடத்திற்கு போக முடியாமல் பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதற்கிடையே பயணிகளின் வசதிக்காக ரயில்வே நிர்வாகம் சிறப்பு ரயில்களை இயக்கி வருகிறது. அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க தேர்தல் பிரச்சாரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கருப்பு பணத்தை பயன்படுத்துவதாக அம்மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் கௌதம் குற்றம் சாட்டியிருந்தார். இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக நேற்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி, அமைச்சர் கௌதம் கொடுத்துள்ள புகாருக்கு தகுந்த ஆதாரம் இல்லை என்று கூறியுள்ளார். அப்போது கேட்கப்பட்ட மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த குரேஷி, தவறு செய்யும் அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யும் உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்றார். மேலும் அந்த உரிமையை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் குரேஷி குறிப்பிட்டார். இந்திய சினிமாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருதுக்கு பிரபல தமிழ் பட இயக்குநர் கே பாலச்சந்தர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ் திரைப்படங்களில் பல புதிய யுக்திகளையும் கூரான வசனங்களுக்கும் பெயர் போனவர் இயக்குநர் கே பாலச்சந்தர். பல வெள்ளி விழா திரைப்படங்களை இயக்கியுள்ள கே பாலச்சந்தரின் பல அறிமுகங்கள் இன்று உலகளவில் புகழ்பெற்று விளங்குகிறார்கள். இதில் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் ஆகியோர் அடக்கம். எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய் படத்தில் கதை வசனம் எழுதியதன் மூலம் தமிழ் திரைப்பட உலகில் தனது பயணத்தை தொடங்கியவர் கே பாலச்சந்தர். இவர் இயக்கிய 2 கோடுகள், அபூர்வ ராகங்கள், தண்ணீர் தண்ணீர்,
அச்சமில்லை அச்சமில்லை ஆகிய படங்களுக்கு தேசிய விருது கிடைத்துள்ளது. பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரரான கே பாலச்சந்தருக்கு இந்திய சினிமாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட உள்ளது. 10 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசும் தங்க தாமரை பதக்கமும் அடங்கிய இந்த விருது 2010 ஆண்டுக்காக இவருக்கு வழங்கப்பட உள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து பொதுக்கணக்கு குழுவின் வரைவு அறிக்கையில் உண்மை இல்லை என்று நிரூபிக்க தயாரா என்று பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. கர்நாடகாவில் 19 சுரங்கங்களில் நடைபெற்று வரும் சுரங்கப் பணிகளுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. காஷ்மீர் மாநிலத்தில் பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. ஏர் இந்திய விமானிகளின் வேலை நிறுத்தம் இன்று 4வது நாளாக தொடர்ந்து நீடித்து வருவதால் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-134-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.